ரொம்ப முக்கியமான சேர்மன் சாருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் இந்த தேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் படித்த ஸ்கூலில் கிரவுண்டே இருக்காது. நான் படித்த ஸ்கூலில் வந்து கிளாஸ் ரூம்குள்ளே பொட்டி மாதிரி அடங்கி கிடப்போம், அதுக்கப்புறம் பெல் அடிச்சிடும், வெளில கிளம்பி போயிடுவோம், அதுக்கப்புறம் திருப்பி காலையில் வந்து படிக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த ஸ்கூல் கிரவுண்டு கேம்ஸ் பீரியடு அப்படின்னு சொன்னால் எங்களை கூட்டு போய் கார்பரேஷன் கிரவுண்டுக்கு தான் கூட்டு போவாங்க. அது ஒரு இங்கேருந்து நடந்து போகணும், ஒரு பேஸ்கெட் பால் கிரவுண்டு மாதிரி ஒன்று இருக்கும், அங்கே தான் போய் விளாடுவோம். இங்கே நான் வந்து இந்த ஸ்கூலை பார்க்கும்போது இவ்வளோ பெரிய கிரவுண்ட் இருக்குதே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்கூல்லாம் வந்து நான் படித்த இடத்துல இல்லை. அதில் ரொம்ப முக்கியமாக நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, சார் அரிஸ்டால் பற்றி பேசிகிட்டு இருந்தார், கிரீக் ஃபிலாசபர் அரிஸ்டாட்டல் பற்றி பேசிகிட்டு இருந்தப்போ அவர் ஒன்று சொல்கிறாப்புல, அரிஸ்டாட்டல் ஒன்று சொன்னாப்புல, தி எஜுகேஷன் ஆஃப் த மைண்ட் வித்தவுட் த எஜுகேஷன் ஆஃப் த ஹார்ட் இஸ் நோ எஜுகேஷன் அட் ஆல். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நாம் படி அப்படின்ற ஒரு விஷயம், படிக்கிறதுன்னு நம்ம வந்துட்டு சிந்தனை சார்ந்த விஷயம் மட்டும் இல்லாமல் நம்ம உணர்வுகள் சார்ந்த விஷயமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது கல்வி அப்படின்றது தான் அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. அரிஸ்டாட்டிலோட டீச்சர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, பிளாட்டோ. அரிஸ்டாட்டில் டீச்சர் பிளாட்டோ என்ன சொல்லியிருக்காப்லனா, எனி நாலேஜ் தட் இஸ் கிவன் த்ரூ கம்பல்ஷன் வில் நாட் ஸ்டே இன் த மைண்ட் அட் ஆல். எந்த ஒரு அறிவும் ஒருத்தனை கம்பல் பண்ணி கொடுத்தா அவன் மனசில் அது நிற்காது. அதுதான் பேசிக், அது வந்துட்டு பிளாட்டோ சொன்னது. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? இருக்கீங்களா? நல்லா சவுண்டு கேட்கலையே? வெரி குட், வெரி குட். இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸில் எத்தனை பேருக்கு எக்கனாமிக்ஸ் பிடிக்கும்? எக்கனாமிக்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? சவுண்டு, சவுண்டு என்ன ரொம்ப கம்மியாக இருக்கு? ஓகே, ஏன் எக்கனாமிக்ஸ் பற்றி நான் கேட்டேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு பசங்களுக்கு பேசிக்கலி எந்த சப்ஜெக்டில் நமக்கு மார்க் கம்மியாகுதோ அந்த சப்ஜெக்ட் பிடிக்காது. எந்த சப்ஜெக்ட் மார்க் வாங்குறது கஷ்டமாக இருக்கோ அந்த சப்ஜெக்ட் பிடிக்காது. எந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த சப்ஜெக்ட் பிடிக்காது. எக்கனாமிக்ஸ் எனக்கே அப்படி ஒரு சப்ஜெக்ட் தான். என்னடா இது உட்காந்து எக்கனாமிக்ஸ் படிக்க சொல்கிறாங்க, போட்டு இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளை, அதை போய் படித்து நமக்கு என்ன ஆக போகுது இப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் தான். எப்போவுமே ஒரு சப்ஜெக்ட் நம்ம ஒரு மார்க் வாங்குறதுக்காக, எக்ஸாம் எழுதுறதுக்காக, அதை கிளியர் பண்ணுறதுக்காகன்னு மட்டுமே நினச்சி படிச்சுட்டு இருக்கும்போது கஷ்டப்பட்டு படிப்போம் நம்ம. அது எப்போ நம்ம இஷ்டப்பட்டு படிக்க ஆரம்பிக்கிறோமோ எந்த சப்ஜெக்ட்டுமே நம்ம கஷ்டம் கிடையாது. ஏன்னா என்னோடய எக்கனாமிக்ஸ் டீச்சர் ஒரு நாள், நான் லெவன்த்து படிச்சுட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து ஒன்று சொன்னாப்புல, எனக்கு எக்கனாமிக்ஸ் பிடிக்காது நான் சொன்னேன்ல, ஒரு பிடிக்காத சப்ஜெக்ட் இதில் போய் என்ன சார் இருக்க போது, நம்ம மார்க் வாங்கிட்டு நம்ம பாட்டு கிளம்பி போய் அதை மறந்துட்டு போயிட போகிறோம், நம்ம பாட்டு ஏதாவது ஒரு ஐடி கம்பெனிலையோ இல்லை எங்கேயோ ஒரு வேலை கிடச்சி நம்ம போக போகிறோம், நமக்கு எதுக்கு எக்கனாமிக்ஸு? அப்போ அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், த ஒன்லி பவர், எக்கனாமிக்ஸ் இஸ் தி ஒன்லி பவர் இன் அவர் சோஷியல் கான்ஸ்ட்ரக்ட் தட் ஹேஸ் தி எபிலிட்டி டு டிஸ்ட்ராய் பாவர்ட்டி ஃப்ரம் த ஃபேஸ் ஆஃப் தி அர்த். அதாவது நம்ம சமுதாயத்தில் பசி, ஏழை அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒட்டு மொத்தமாக அழிக்கக்கூடிய சக்தி எக்கனாமிக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த சக்தியை எப்படி பயன்படுத்துறதுன்னு தான் நான் உனக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன்னு சொன்னார். எல்லா சப்ஜெக்டுக்கு பின்னாடியும் அப்படி ஒரு சக்தி இருக்குது. ஃபிசிக்ஸ்க்கு ஒரு சக்தி இருக்குது, கெமிஸ்ட்ரிக்கு சக்தி இருக்குது, மேக்ஸுக்கு சக்தி இருக்குது. அந்த சப்ஜெக்டை நம்ம மார்க்குக்காகவும் பரீட்சைக்காகவும் படிக்கிறத விட்டுட்டு அதோட உண்மையான தாக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சோன்னா நமக்கு எந்த சப்ஜெக்ட்டுமே கஷ்டமில்லை, நமக்கு எல்லா சப்ஜெக்டும் பிடிக்கும். இப்போ சொல்லுங்க, எக்கனாமிக்ஸ் பிடிக்குமா? நல்லா கேட்கல. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரொம்ப முக்கியமான வருஷம் நான் சொல்லுவேன். ஏன் இது ரொம்ப முக்கியமான வருஷம், 2020 எல்லாம் கிரிக்கெட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் 2020 ஏன் ரொம்ப முக்கியமான வருஷம்னா,
அப்துல் கலாம் சார் இருக்கார்ல, அவர் சொன்னார் இந்த வருஷம் இந்தியா வல்லரசு ஆயிரும்னு. 2020 இந்தியா வல்லரசு ஆயிரும் சொன்னார். அந்த நாடு வந்துருச்சுங்க. இந்தியாவோட எதிர்காலம் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னார்ல, அந்த வருஷம் வந்துருச்சுங்க. நீங்கள் தான் எதிர்காலம், நீங்கள் தான் வல்லரசு ஆகி காட்டணும். ஆக்குவீங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இங்கே இருக்குது அந்த இப்போ சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்துட்டு அவ்வளோ ரொம்ப பயங்கரமாக டான்ஸ் ஆடி ரொம்ப பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. எனக்கு என்னென்னா, எங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக சின்ன பசங்களை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம். என்ன சார், நாங்களாம் சினிமாக்காரங்க, அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் பின்னாடி இருக்குன்றது வந்துட்டு நல்லா தெரியும். ஸோ இங்கே பசங்க டான்ஸ் ஆடும்போது அந்த கோரியோகிராஃப் பண்ணாங்க, அங்கே வெளில நின்று டீச்சர்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு கோரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க, இது எப்படி கரெக்டாக நடத்திருப்பாங்க தெரியும். அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய கைத்தட்டு கொடுத்துடலாம். இதை கோரியோகிராஃப் பண்ண டீச்சர்ஸ்க்கும் இதை ஆர்கனைஸ் பண்ண டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு அப்ரிசியேஷன் நான் தரேன். Thank you so much for this opportunity. Thank you. There is only one difference between